வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் பாருங்கள் மொத்தம் ரெண்டு அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட WWE சாம்பியன்ஸில் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஃபேக்ஷன் ஃபியூட்ஸ் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா டைமண்ட் டேலஸ் பேஜோட அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ இவனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இவனோட ஃபினிஷர்ஸ் வந்து மூவ் டேமேஜஸ் செம்மையாக கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளையிங் க்ளோத்ஸ் லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் மூவு, அதுதான் வேறு லெவலு. சூப்பராக கவுண்ட் டவுன் ஜெம்ஸை க்ரியேட் பண்ணும். அந்த கவுண்ட் டவுன் ஜெம்ஸ் ஆக்டிவேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டேமேஜஸ் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து சூப்பரான அல்டிமேட் மூவு. வெல், இந்த டைமண்ட் டேலஸ் பேஜை பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் ஆஃப் ஃபேமர் ஏரால எஸ் பிளஸ் டியரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ஒரு சூப்பரான ஸ்ட்ரைக்கரில் கொடுத்துருக்காங்க. வெல், இவனோட ஷர்ட்ஸ் அதிகபட்சமாக வின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஃபியூவர்ஸில் கலந்துக்கிட்டு அதிகமான மேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெல், அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புது கேம் ட்ரை பண்ணியிருக்கோம். இன்வின்சிபிள் கார்டிங் தி குளோப் சொல்லி ஒரு புதுசாக ஒரு கேம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கேம் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த இன்வின்சிபிள் வெப்சீரிஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான வெப்சீரிஸு, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வெப்சீரிஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இன்வின்சிபிளில் வரக்கூடிய ஆம்னிமேன் ஆகட்டும், நம்மளோட ஹீரோ இன்வின்சிபிள் ஆகட்டும், அதே மாதிரி ஆட்டம் ஈவ் ஆகட்டும், ஸோ இவங்க எல்லாத்தையுமே வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி ஒவ்வொரு மேட்ச்லேயும் வந்து நீங்கள் கலந்துக்கலாம். அதோட அவங்களோட பவர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஹீரோஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க. இன்னுமே நிறையா ஹீரோஸை வந்து அன்லாக் பண்ணலாம். அதெல்லாம் எப்படி அன்லாக் பண்ணுறது அப்படின்னு நான் போக போக இந்த வீடியோவில் சொல்கிறேன். வெல், இந்த இன்வின்சிபிள் கேமை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக விளையாடலாம். ரொம்பவுமே வந்து ரொம்ப ஈஸியான கண்ட்ரோல்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அதோட பார்த்துட்டிங்கன்னா இந்த டேர்னிங் அப் தி ஹீட்டு, அதோட பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறது, இதெல்லாமே வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எத்தனை பேர் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான கேரக்டர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு இவெண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பணும் ட்ரைனிங்க்கு. ஸோ அதெல்லாமே வந்து ட்ரைனிங் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய இது பேட்டில்ஸு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். கோல்டு, அதோட பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புது கேரக்டர்ஸ் அன்லாக் பண்ணக்கூடிய ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதோட நீங்கள் அன்லாக் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஹீரோஸை நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ரிவார்ட்ஸில் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம ரெண்டு இவெண்ட்டில் வந்து கலந்துக்கிட்டோம். ஸோ அதெல்லாமே வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஒரு பக்கம் அதெல்லாமே நடக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம வேறு ஒரு இவெண்ட் வந்து நம்ம பேட்டில் கொடுத்துட்டு வந்துட்டோம் பாருங்கள். ஸோ இது வந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். வெல், ஃபஸ்ட்டு நம்மளோட மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம ஷாப்பு வந்து தேர்ந்தெடுத்துக்கிறோம். இதுக்கு பார்த்துட்டு நம்ம ஒரு புதுசா ஒரு ஹீரோஸ் வந்து ரெக்ரூட் பண்ணலாம். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய டோக்கன்ஸ் இருக்கு, அதை வச்சு நிறைய ஹீரோஸ் அன்லாக் பண்ணலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒருத்தனை வந்து அன்லாக் பண்ணிட்டோம். ஸோ இவனை வந்து நம்ம ரெக்ரூட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் கொடுத்து நீங்கள் வேறு ஒரு ஹீரோஸ் வந்து நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். இல்லை, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளேல காட்டுறாங்க இல்லைங்களா, அவங்களே உங்களுக்கு போதுமான பவர்ஸ் உள்ள ஹீரோஸாக தெரிஞ்சாங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அப்போவே வந்து ரெக்ரூட் கொடுத்துடலாம். இல்லைன்னா நீங்கள் ரீஃப்ரெஷ் கொடுத்து நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நமக்கு ஒவ்வொருத்தராக வந்து நம்ம அன்லாக் பண்ணிகிட்ருக்கோம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு ரெக்ரூட்டுக்குண்டான டோக்கன்ஸாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம கிளைம் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து நம்ம வந்து அந்த ரெக்ரூட் பண்ணக்கூடிய டோக்கன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பேட்டில்ஸில் கலந்துக்கிட்டு நிறைய பேட்டில்ஸ் வந்து வின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெக்ரூட்டுக்குண்டான டோக்கன்ஸ் கிடைக்கும். அதோட டெய்லி மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஹீரோஸை ரெக்ரூட் பண்ணக்கூடிய டோக்கன்ஸ் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து இந்த மிஷனில் இருக்கக்கூடிய ஃபைனலாக இருக்கக்கூடிய ரிவார்டு. ஸோ பாருங்கள், இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க. இத்தனை கேரக்டர்ஸில் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா இம்மார்ட்டலும் நம்மக்கிட்ட இருக்கான், ரெக்ஸ் இருக்கான், அதே மாதிரி டூப்ளிகேட் இருக்கா. ஸோ இந்த மாதிரியான மெயினான ஆளுகளும் நம்மக்கிட்ட இருக்காங்க. இதை விட ரொம்ப மெயினான ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்னிமேனும் இன்வென்சிபிளு ஆட்டம் ஈவு இவங்க எல்லாமே வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே வந்து சூப்பராக மேட்சஸ் வந்து விளாடலாம். பாருங்கள், இவ்வளோ மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் ரெண்டு மிஷன்ஸாக இருக்குது, அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணாவே போதும், ஃபைனலாக இருக்கக்கூடிய ரிவார்டை அச்சீவ் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா டெய்லி ஈவெண்ட்டு, அதே மாதிரி வீக்லி ஈவெண்ட்டு. ஸோ அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி என்னென்ன மிஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவுமே ஈஸியான கேம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான கேமும் கூட. நீங்கள் பாருங்கள்,
பேட்டில்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு குறிப்பிட்ட ஈவெண்ட்டு வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் பேட்டில் சூஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு மேட்ச்க்குள்ளே என்ட்ரி போய்க்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா ஜிடிஎம் மிஷன்ஸ் எல்லாமே வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோஸை செலக்ட் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு ஜிடிஎம் மிஷன்ஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். அதை கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு உண்டான கோல்டு காயின்ஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெல், இந்த ஜிடிஎம் மிஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆகிட்டே இருக்கும். டக்கு டக்குன்னு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஏதாச்சும் 1-2 ஜிடிஎம் மிஷன்ஸ் தான் ரொம்ப பெரிய மிஷன்ஸாக இருக்கும். அது வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம், ஒரு சிலது பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் கூட இருக்கும். உங்களோட ரேங்க்ஸ் வந்து லெவலப் ஆக ஆக அந்த ஜிடிஎம் மிஷன்ஸ்க்கு உண்டான டைமிங்க்கு உண்டான போனஸ் வந்து அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரிவார்டு போனஸஸ் எல்லாமே ஹெவியாக கிடைக்கும். பாருங்கள், ஒரு ஃபஸ்ட்டு பேட்டில் நம்ம கலந்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ட்வின்ஸில் நடக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு பேட்டில். இதில் பாருங்கள், சீசிலும் இன்வின்சிபிளும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குண்டான கான்வர்சேஷன் எல்லாம் காட்டுறாங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோஸை செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேட்டில் நம்ம எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்கர் மார்ட்டில் நடக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் வந்து விளாட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு. ஆட்டோ மோடும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பீடும் 2x வச்சு நீங்கள் விளாண்டுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேட்டிலுக்கு இடையில பாஸ் பண்ணிக்கிறனால பாஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் டேரெக்டாக கண்டினியூ பண்ணி விளாடலாம், இல்லைன்னா ரீஸ்டார்ட் பண்ணியும் விளாண்டுக்கலாம். உங்களுக்கு அந்தந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒவ்வொருத்தரோட பவர்ஸும் எந்த அளவுக்கு வந்து வெளிப்படுதுன்னு பாருங்கள். அவங்களோட ஸ்பெஷல்ஸ் வந்து அடிக்கிறதுக்கு அவங்களோட பிக்சர்ஸ் காட்டியிருப்பாங்க இல்லைங்களா, அவங்களோட பிக்சர்ஸில் கீழே எல்லோ லைன்ஸ் வந்து ஃபில் ஆகணும். எல்லோ லைன்ஸ் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கள மேலே வந்து தள்ளினீங்க அப்படின்னா சூப்பராக அவங்களோட ஸ்பெஷல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்கள் எத்தனை சூப்பர் ஹீரோஸ் எடுத்தாலும் சரி அவங்களுக்கு உண்டான சூப்பர் ஹீரோஸ்க்குண்டான ஸ்பெஷல்ஸ் வந்து இருக்கும். அது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைமில் ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான அவங்களோட பவர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்குது, நீங்கள் வந்து அந்த ஒவ்வொரு மேட்சஸில் வந்து மிஸ் ஆகுது அந்த ஸ்பெஷல்ஸ் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு அப்படின்னா நீங்கள் ஆட்டோ மோட் செலக்ட் பண்ணி நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆட்டோ மோட் செலக்ட் பண்ணுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அவங்களோட ஸ்பெஷல்ஸ் வந்து குறிப்பிட்ட டைமிங்கில் வந்து ஆக்டிவேட் பண்ண வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆக்டிவேட் ஆகும். டக்குன்னு மேட்சஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடும். பட் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே விளாண்டுக்கிறதுனால நமக்கு அந்த சுவாரஸ்யம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த இன்வின்சிபிள் கேமுக்கு ஒரு டிராபேக்னு தான் சொல்லணும். ஏன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு சூப்பர் ஹீரோ கேம் விளாடணும் அப்படின்னா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி விளாடுற மாதிரி இருந்தால் தான் நமக்கு அது வந்து ரொம்ப ஈடுபாடாக விளாடக்கூடிய விஷயமா இருக்கும். இல்லை டைரெக்டாக அவங்களே ஆட்டோமேட்டிக்காக விளாடுற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு அந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங்கு கிடைக்காது. அதனால தான் சொல்கிறேன். பாருங்கள், செகண்ட் பேட்டிலும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி ஒவ்வொரு பேட்டிலாக கலந்துக்கிட்டு போய் வின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ரொம்ப லேட் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக ஸ்கிப் பண்ணி நம்ம 10th பேட்டில் நான் காட்டுறேன் பாருங்கள். இதை கம்ப்ளீட் பண்ணாவே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டோக்கன்ஸ் கிடைக்கும். எதுக்குண்டான டோக்கன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோஸ் ரெக்ரூட் பண்ணக்கூடிய டோக்கன்ஸ் கிடைக்கும். ஸோ அதை நம்ம அன்லாக் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் நிறையா சூப்பர் ஹீரோஸை அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் சின்ன சின்ன ஈவெண்ட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கம்ப்ளீட் பண்ணாவே நிறையா ஹீரோஸ் அன்லாக் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான கேமு. உங்களுக்கு இன்வின்சிபிள் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ஒரு அரௌண்ட் 60 MB தான் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 100 MB தான் டேட்டாஸ் கேட்பாங்க. அதை எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இந்த கேம் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இன்வின்சிபிளில் இருக்கக்கூடிய டெய்லி மிஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதோட நம்மளோட வீடியோ முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்த அப்டேட்டில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.